இந்த ப்ராப்ளம் ஒரு சூப்பர் ப்ராப்ளம். இதெல்லாம் யங் ஏஜில் செஞ்சு செஞ்சு நம்ம பிரெயினை நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். ரைட்டா? முடிஞ்ச அளவுக்கு பேனாவை பயன்படுத்தி செய்யாமல் மனதாலேயே செய்ய பழகுனீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிடுறீங்க. இங்கே பாருங்கள், சிம்பிளிஃபை தி ஃபாலோயிங். கீழ்காண்பவற்றை சுருக்குக. ரூட் ஆஃப் 63 மைனஸ் ரூட் ஆஃப் 175 ப்ளஸ் ரூட் ஆஃப் 28. ரைட், இதை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, இது எல்லாமே வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எங்கே சர்ட்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ரைட். ஸோ நம்ம கண் நுட்பமாக கவனிக்கணும், மனசால் பார்க்க பழகணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 63 எடுத்துக்கிறேன். 63 எடுத்துக்கிட்டா ரைட், அது மூணால் டிவைட் ஆகும், பார்த்தாவே தெரியுது. 2 1 ரைட், மறுபடியும் மூணால் டிவைட் ஆகும், 7. அப்போ 3² × 7, அப்போ 63ங்கிறது, எப்படி வச்சுக்கோமே, 63ங்கிறது 3² × 7. 63க்கு ரூட்டுங்கிறது 3² 7க்கு ரூட்டு. 3² ரூட் எடுத்தால் 3, 7க்கு ரூட் எடுத்தால் ரூட் 7. இதுதான் ஐடியா. அப்போ இதை எப்படி எழுதலாம் கேட்டிங்கன்னா, 3 × √7. ரைட். அப்புறம் மைனஸ் இருக்குது, 175. இதே மாதிரி நம்ம பார்க்கணும், 175. அப்போ 5 டிவைட் ஆகும். ஸோ 3 × 15. ரைட், மிச்சம் 2 5. உன் மனசுக்குள்ளே 7 கண்டிப்பாக வரணும் இல்லையா? ஸோ 5 டிவைட் பண்ணால் 7. ஸோ இதுக்கு நம்ம ரூட் எடுக்கிறோம், இது 5² 7க்கு ரூட் எடுக்கிறோம். அப்போ 5 × √7. ஐடியா புரியுதா உங்களுக்கு எப்படி செய்கிறோன்னு? 5 × √7. இப்போ 28. இப்போ மனசுலேயே செஞ்சிடலான்னு நினைக்கிறேன். மனசில் நீங்கள் செய்யுங்க, 7 × 4 இல்லையா? நான் அதனால இது வசதிக்காக நான் பேனாலே செய்கிறேன். 14 2 7. இப்போ இதுக்கு ரூட் எடுக்கிறோம். அப்போ 2² ரூட் எடுத்தால் 2, 7க்கு ரூட் எடுத்தால் ரூட் 7. ஸோ திஸ் பிகம்ஸ் ப்ளஸ் 2க்கு √7. ரைட். இப்போ √7 காமனாக எடுத்துடலாம். இப்போ உங்கள் மனசில் ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். எப்படி? 3 − 5 + 2. 3லேருந்து 5 கழிச்சா −2, −2லேருந்து 2 கூட்டினா 0 0. ஸோ ஆன்சர் இஸ் 0. இந்த ஏஜில் சரியான ப்ராக்டிஸ் பண்ணால் இதை நம்ம எப்படி செஞ்சிட முடியும்? மனசுலையே செஞ்சிட முடியும். அதுக்கு பிள்ளைகள் இனிமேலேருந்து என்ன செய்ய ஆரம்பிங்க, முயற்சி பண்ண ஆரம்பிங்க. இதே பாணியில் அடுத்த ப்ராப்ளத்தை எடுக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன கண்ணு தேடணும், அதில் சர்ட்ஸ் எங்கே இருக்கான்னு தேடணும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து க்யூப் ரூட் இருக்குது. 40 அப்படின்னா நம்ம இயற்கையாக செஞ்சு பார்க்கலாம், ஆனால் நம்ம பார்த்தாவே தெரியும் 5 × 8 தெரியுது இல்லையா? ஸோ 40னா இல்லை, செஞ்சு பார்க்கலாம், செஞ்சு பார்த்துக்கோங்க. 5 × 8. ரைட். 8ங்கிறது 5 × 2³. ரைட். 40க்கு க்யூப் ரூட் எடுத்தோம்னா இதுக்கு க்யூப் ரூட் எடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, 2³க்கு க்யூப் ரூட் எடுத்தால் 2 × √5. அதாவது 40 ஆகப்பட்டதை 2 × √5 எழுதணும். இதுதான் ஐடியா. இது பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். ஸோ இப்போ எழுதுவோமே. ஸோ இப்போ ரெண்டாவது கேஸ் எடுத்துக்கிறோம். எப்படி எழுதுகிறோம்? ஃபஸ்ட் இந்த டேர்ம் வந்து 2 × 2. 40ங்கிறது 5, இது வந்து திஸ் இஸ் க்யூப் ரூட் ஆஃப் 5. 2 × 2. ரைட். 2 × க்யூப் ரூட் ஆஃப் 5. ரைட். ப்ளஸ் 625 இருக்குது. அப்போ இதே மாதிரி தேடணும், ரூட் 5 எங்கேயோ வரணும் அது. ஸோ 625 எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 1 2 5 இல்லைங்களா? ஓகே. மறுபடியும் 5 டிவைட் பண்ணிங்கன்னா 25. மறுபடியும் 5 டிவைட் பண்ணிங்கன்னா 5. ஸோ 5⁴ இருக்குது. 625. இதுக்கு க்யூப் ரூட் எடுத்தோம்னா இங்கே வந்து 5³ ஒரு 5 எடுத்துக்கலாம், இது க்யூப் ரூட் ஆஃப் 5. ஸோ 3 × 2. ரைட். 5 × க்யூப் ரூட் ஆஃப் 5. க்யூப் ரூட் ஆஃப் 5 அங்கே என்ன செஞ்சுருக்கோம்? திஸ் இஸ் 2 × 2, தப்பாக எழுதியிருக்கோம் பாருங்கள், க்யூப் ரூட் ஆஃப் 5. ரைட். மைனஸ் 4 × 320 எடுத்துக்கணும். 320 எடுத்துக்கலாமா? 320 எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டால் டிவைட் பண்ணோன்னா 1 6 0. மறுபடியும் ரெண்டால் டிவைட் பண்ணோன்னா 80. ரெண்டால் டிவைட் பண்ணால் 40. ரெண்டால் டிவைட் பண்ணால் 20. ரெண்டால் டிவைட் பண்ணால் 10. ரெண்டால் டிவைட் பண்ணால் 5. ஸோ அப்போ எத்தனை இருப்பாருங்க? இது வந்து 2³ 2³ 8 இல்லைங்களா? ஸோ சாரி, 2 இங்கே, இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர். அப்போ 4 இல்லைங்களா? 4 ×
4 right 5 உடைய cube root அப்ப என்ன ஆகும் இது 4 ஆயிருமா இப்ப நம்ம வந்து என்ன செஞ்சிக்கலாம் 5 root of sorry cube root of 5 common எடுத்துறலாம் எடுத்தா இங்க என்ன இருக்கும் 4 இருக்கும் இங்க என்ன இருக்கும் plus 15 இருக்கும் இங்க என்ன இருக்கும் minus 16 இருக்கும் இல்லீங்களா so this becomes 19 minus 16 3 இல்லீங்களா so answer is equal to 3 into 5 உடைய cube root of 3 simple ஆக்சுவலா சார் என்ன பாயிண்ட்டை கொண்டு வர விரும்புகிறேன்னா இந்த விஷயத்தை ப்ராக்டிஸ் மூலமாக மனதால் செய்ய நீங்கள் பயிற்சி பெறணும் அது பின்னாடி உங்களுக்கு மிகப்பெரிய உதவியை கொடுக்கும் சரியா